அன்பிற்குரிய நேயர் பெருமக்களே, வாழ்த்துகின்றோம், வரவேற்கின்றோம். வார்த்தை, இறை வார்த்தை நமக்கு தரப்பட்டிருக்கின்ற அற்புதமான அருமருந்து. கேட்போம், பயன்பெறுவோம். ஜூன் மாதம் 5ஆம் தேதி புதன்கிழமை, வைகாசி திங்களிலே 22ஆம் நாள், பாஸ்கா காலத்தினுடைய 7வது வாரத்திலே வருகின்ற புதன்கிழமையாகி இன்றைக்கு திருதூதர் பணியிலிருந்து நமக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையை இப்பொழுது செல்வி அமலி பாத்திமா அவர்கள் வாசிக்க கவனத்தோடு கேட்டறிவோம். வளர்ச்சியையும் உரிமை பேற்றையும் உங்களுக்கு தரவல்ல கடவுளிடம் ஒப்படைக்கின்றேன். திருதூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 20, இறை வார்த்தைகள் 28 முதல் 38 முடிய. அந்நாட்களில் பவுல் எபேசு சபையின் மூப்பர்களிடம் கூறியது, தமது சொந்த இரத்தத்தால் தமதாக்கிக் கொண்ட கடவுளின் திருச்சபையை மெய்ப்பதற்கு தூய ஆவியார் உங்களை கண்காணிப்பாளராக ஏற்படுத்தியுள்ளதால் உங்களையும் மந்தை முழுவதையும் கவனமுடன் காத்துக் கொள்ளுங்கள். உங்களை விட்டு நான் சென்ற பின்பு கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள் நுழையும் என்பது எனக்கு தெரியும். அவை மந்தையை தப்பவிடாதவாறு தாக்கும். உங்களிடமிருந்து சிலர் தோன்றி சீடர்களையும் தம்மிடம் திசை திருப்பும் அளவுக்கு உண்மையை திரித்து கூறுவர். எனவே விழிப்பாயிருங்கள். 3 ஆண்டு காலமாக அல்லும் பகலும் இடைவிடாது கண்ணீரோடு நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவுறுத்தி வந்ததை நீங்கள் நினைவிற்கொள்ளுங்கள். இப்போதும் நான் உங்களை கடவுளிடம் ஒப்படைக்கின்றேன். அவரது அருள் வார்த்தைக்கும் கட்டுப்படுவீர்களாக. அவ்வார்த்தை வளர்ச்சியையும் தூயோர் அனைவருக்கும் உரிய உரிமை பேற்றையும் உங்களுக்கு தரவல்லது. எவருடைய பொண்ணுக்கோ வெள்ளிக்கோ ஆடைக்கோ நான் ஆசைப்பட்டதில்லை. என்னுடைய தேவைகளுக்காகவும் என்னோடு இருந்தவர்களுடைய தேவைகளுக்காகவும் இந்த என் கைகளே உழைத்தன என்பதை நீங்கள் அறிவீர்கள். இவ்வாறு பாடுபட்டு உழைத்து நலிவுற்றோருக்கு துணை நிற்க வேண்டுமென்று அனைத்திலும் உங்களுக்கு வழிகாட்டினேன். அதோடு பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலே பேருடைமை என்று ஆண்டவர் இயேசு கூறியதை நினைவு கூறுங்கள் என்றும் கூறினேன். இவற்றை சொன்ன பின்பு அவர் முழந்தாள் படியிட்டு அவர்கள் எல்லாரோடும் சேர்ந்து இறைவனிடம் வேண்டினார். பின் எல்லாரும் பவுலை கட்டி தழுவி முத்தமிட்டு கதறி அழுதனர். இனிமேல் நீங்கள் என் முகத்தை பார்க்கப் போவதில்லை என்று அவர் கூறியது அவர்களுக்கு மிகுந்த வேதனை அளித்தது. பிறகு அவர்கள் கப்பல் வரைக்கும் சென்று அவரை வழியனுப்பி வைத்தனர். ஆண்டவரின் அருள் வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இந்த நாளுக்குரிய பதிலுரை பாடலானது தாவீதரசரது திருப்பாடல் 68 நமக்கு தரப்பட்டிருக்கின்றது. இந்த திருப்பாடலை சகோதரர் ஜோ அவர்களோடு சேர்ந்து சொல்லி ஜெபிப்போம். திருப்பாடல் 68. உலகிலுள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகிலுள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகிலுள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகிலுள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். கடவுளே, உம் வல்லமையை காட்டியருளும். என் சார்பாக செயலாற்றிய கடவுளே, உம் வல்லமையை காட்டியருளும். எருசலேமில் உமது கோவில் உள்ளது, எனவே அங்கு அரசர் உமக்கு காணிக்கை கொணருவர். உலகிலுள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகிலுள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். வானங்களின் மேல், தொன்மை மிகு வானங்களின் மேல் ஏறி வரும் அவரை புகழுங்கள். இதோ அவர் தம் குரலில், தம் வலிமை மிகு குரலில் முழங்குகின்றார். கடவுளுக்கே ஆற்றலை உரித்தாக்குங்கள். உலகிலுள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். அவரது மாட்சியின் இஸ்ரேல் மேலுள்ளது, அவரது வலிமை மேக மண்டலங்களில் உள்ளது. கடவுள் போற்றி போற்றி. உலகிலுள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள்.
உலகிலுள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, உமது வார்த்தையே உண்மை. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே, நற்செய்தியை தந்து விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மானோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. யோவானினுடைய நற்செய்தி 17வது பிரிவு, பிரிவு 17 வாக்குகள் 11 19 முடிய. இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது. தூய தந்தையே, நாம் ஒன்றாயிருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு தந்த உமது பெயரின் ஆற்றலினால் அவர்களை காத்தருளும். நான் அவர்களோடு இருந்தபோது நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலினால் அவர்களை காத்து வந்தேன், நன்கு பாதுகாத்தேன். அவர்களுள் எவரும் அழிவுற விடவில்லை. மறைநூலிலே எழுதியுள்ளது நிறைவேறு வண்ணம், அழிவுக்கு உரியவன் மட்டுமே அழிவுற்றான். இப்பொழுது உம்மிடம் வருகின்றேன், என் மகிழ்ச்சி அவர்களுள் நிறைவாக இருக்கும்படி. நான் உலகில் இருக்கும்போதே இதை சொல்கின்றேன். உம் வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. அதனால் உலகம் அவர்களை வெறுக்கிறது. அவர்களை உலகிலிருந்து எடுத்துவிட வேண்டுமென்று நான் வேண்டவில்லை. தீயோனிடமிருந்து அவர்களை காத்தருள வேண்டுமென்றே வேண்டுகின்றேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணம் ஆக்கியருளும். உமது வார்த்தையே உண்மை. நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகின்றேன். அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவர் ஆகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணம் ஆக்குகின்றேன். கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இந்நற்செய்தி வாக்கினால் என் பாவங்கள் அகல்வதாக. அன்பிற்குரிய அருள்வாக்கு இணையதள வானொலி நேயர்களே, ஆண்டவரது பெயரால் வாழ்த்துகின்றேன். தாயாம் திரு அவை புனித பொனிபாஸ் என்கின்ற இந்த தூயவரது திருநாளை ஜூன் மாதம் 5 கொண்டாடி மகிழ்கிறது. இந்த தூயவரது நாமம் கொண்ட நல்ல மனங்களுக்கு நெஞ்சார்ந்த நல்வாழ்த்துக்களை அருள்வாக்கு குழுமம் சார்பாக சொல்லிக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். பாஸ்கா காலத்தினுடைய 7வது வாரத்திலே வருகின்ற புதன்கிழமை ஆகிய இன்றைக்கு கொடுக்கப்பட்ட இந்த 2 வாசகங்களிலே ஒரு கருத்து இழையோடி நிற்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. பவுலடிகளார் எபேசு சபையினுடைய மூப்பர்களிடம் கூறிய வாக்கு, தமது சொந்த இரத்தத்தால் தமதாக்கிக் கொண்ட கடவுளினுடைய திருச்சபையை மேய்ப்பதற்கு தூய ஆவியார் உங்களை கண்காணிப்பாளராக ஏற்படுத்தியுள்ளதால் உங்களையும் மந்தை முழுவதையும் கவனத்தோடு காத்துக்கொள்ளுங்கள் என்று கூறுகின்றார். ஆண்டவர் இயேசு தன்னுடைய தந்தையாம் கடவுளை நோக்கி ஜெபிக்கின்ற அந்த ஜபத்தை இந்த நாளினுடைய நற்செய்தி நூலிலே யோவானினுடைய நற்செய்தி வாயிலாக நாம் அறிய பார்க்கின்றோம். அதிலே தந்தையாம் கடவுளை நோக்கி அவர் ஜெபிக்கின்ற பொழுது, தூய தந்தையே, நாம் ஒன்றாயிருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலினால் அவர்களை காத்தருளும். நான் அவர்களோடு இருந்தபோது நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலினால் அவர்களை காத்து வந்தேன், நன்கு பாதுகாத்தேன். அவர்களுள் எவரும் அழிவுறவில்லை என்று கூறுகின்ற வார்த்தையை நாம் படிக்க பார்க்கின்றோம். பவுலடிகளார் மூப்பர்களிடம் கூறிய வாக்கு, உங்களை கண்காணிப்பாளராக ஏற்படுத்தியிருக்கின்றதனால் உங்களையும் மந்தை முழுவதையும் கவனமுடனே காத்துக்கொள்ளுங்கள் என்று கூறுகின்ற வாக்கை பார்க்கின்றோம். ஆண்டவர் இயேசு கூறுகின்ற வாக்கு, நான் அவர்களோடு இருந்தபோது அவர்களை காத்து வந்தேன், நன்கு பாதுகாத்தேன், யாரும் அழிவுற நான் அனுமதிக்கவில்லை என்று கூறுகின்ற வார்த்தையை பார்க்கின்றோம். திரு அவை இன்றைக்கு பறந்து விரிந்து நிற்கின்ற ஒரு அற்புதமான ஆலமரமாய் விரிந்து நிற்பதை நம்மால் பார்க்க முடிகின்றது. இந்த திரு அவையிலே
ஒவ்வொருவருக்கும் ஒரு பொறுப்பு இருக்கின்றது. ஒவ்வொருவருக்கும் அவருடைய கடமையை நிறைவேற்ற ஒரு பொறுப்பு தரப்பட்டிருக்கின்றது. எனவே நாம் அத்தனை பேருமே இன்றைக்கு நம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட மந்தையை கவனத்தோடு கண்காணிக்க நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். பக்த சபையாக இருக்கலாம், அன்பியமாக இருக்கலாம், அல்லது பங்கு தளமாக இருக்கலாம், அல்லது குடும்பமாக இருக்கலாம், அல்லது மறைக்கல்வி வகுப்புகளாக இருக்கலாம். எந்த சூழ்நிலையிலாவது நமக்கு என சொல்லி ஒரு குழு தரப்பட்டிருக்கின்றது. அந்த குழுவில் இருக்கின்ற அத்தனை பேரையுமே கவனத்தோடு காத்துக்கொள்ள நாம் அத்தனை பேருமே அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஏனென்றால் இன்றைக்கு வளர்ந்து வருகின்ற இந்த விஞ்ஞான உலகினிலே மக்களை திசை திருப்புகின்ற காரியங்கள் பல நூறு உண்டு என்பதுதான் உண்மை. அத்தகைய சூழலிலே அந்த மந்தை சிதறடிக்கப்படாதவாறு கவனத்தோடு எச்சரிக்கையோடு காத்துக்கொள்ள வேண்டிய பொறுப்பு தூய ஆவியினுடைய அருளினால் நம் எல்லாருக்குமே தரப்பட்டிருக்கிறது. எனவே விழிப்புடனே இருந்து நாம் ஒவ்வொருவருமே மந்தையை காத்துக்கொண்டு அந்த ஆண்டவர் நமக்கு கொடுத்த அந்த கடமையை சரிவரச் செய்து முழுமையாய் நிறைவாய் ஒரே ஆயன் ஒரே மந்தை என்கின்ற அந்த நிலையிலே மந்தையை வழிநடத்தி செல்ல வேண்டியது நமக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற அழைப்பு, நமக்கு தரப்பட்டிருக்கின்ற பொறுப்பு, நம் மீது சுமத்தப்பட்டிருக்கின்ற கடமை என்பதனை உணர்ந்து செயலாற்ற இந்த நாளிலே நாம் உறுதியெடுத்துக் கொள்வோம். அதன் வழியாக நாம் இறைவனை புகழ்வோம். நேயர்களே, எம்மோடு இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க வரவேற்கின்றேன். ஆமென்.